வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையிலும் தற்பொழுது மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாகவே மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை, லேசான மழை என்பது பெய்து வருகிறது. அதே போல அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகத்தில் 12 மாவட்டங்களும், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை பொறுத்தவரையிலும் ஆங்காங்கே லேசான மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் இரவு நேரங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.